அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டையும் தாண்டி இலங்கை பாகிஸ்தான் அது இல்லாமல் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சைபர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மரியூபோல் பிரச்சனையை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புலிகேசி டீம் இல்லை ஜெம்ஸ் பான் டீம்னு வச்சுக்கலாம். ஏன்னா புலிகேசி அப்படின்போது ஒரு சிலர் வந்து கமெண்டில் தெரிவித்தாங்க, நீங்கள் என்ன யூகே பிரிட்டனை விட மிகப்பெரிய அறிவாளியா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நம்ம பெருமையாக சொல்லிடலாம். ஜேம்ஸ் பான் டீம் இருக்குல்ல, அந்த ஜேம்ஸ் பான் டீம் என்ன பண்ணியிருக்காங்க, மரியூபோலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ரஷ்யாவில் அங்கே இருக்கிற மக்கள், அதாவது ரஷ்யா ஆக்கிரமிச்சிட்டாங்க இல்லையா, அங்கே இருக்கிற மக்கள் சரியான குடி தண்ணீர் கொடுக்க முடியல. அது இல்லாமல் கடல்லே மிகப்பெரிய அளவு கண்டாமினேஷன் மாதிரி வாட்டர்லாம் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு சுகாதாரம் இல்லாமல் காலரா நோயெல்லாம் பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்காங்க, மக்கள் நிறைய பேர் இறக்கிற தருவாயில் இருக்காங்க அப்படின்ட்டு யார், ஜேம்ஸ் பான் டீம் புலிகேசி டீம் வந்து சொல்லிட்டாங்க. உடனே அந்த மரியூபோலோட மேயரும் வந்து இதுதான் சொன்னாங்க, ஆமாப்பா அந்த மரியூபோல் வந்து முழுமையாக நோய்வாய்ப்பட்டு குடிக்க தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மக்கள் மிகப்பெரிய அளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி. இந்த செய்திகளை கூட பார்த்தோம். சரி என்னடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் அங்கிருந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில வீடியோ பதிவு எடுத்து போட்டாங்க. அந்த வீடியோ பதிவில் நீங்கள் பாருங்கள். நானுமே ஆரம்பத்தில் இந்த வீடியோ பதிவு நம்பலை, சரி வேறு எங்கேயோ ஒரு பீச்சிலேருந்து எடுத்து போட்டாங்கன்னு நினச்சேன். திரும்பவும் ஃபுல்லாக ட்விட்டர்லேயோ மற்ற இடத்துல போய் சர்ச் பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயும் போது இல்லைப்பா அது அங்கேருந்தான் எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பதிவு மரியூபோல் இருக்கிற அந்த பீச்சிலேருந்து எடுக்கப்பட்டது. எவ்வளோ ஒய்யாரமாக அங்கே இருக்கிற மக்கள் பாருங்கள், அவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. பாவம் இங்கே கத்தி கதறிட்டு இருக்கிறாங்க வெளியில், மரியூபோல் வந்து முழுமையாக இழந்து விட்டது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு குடித்தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் காலரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தா மக்கள் அங்கே ஒய்யாரமாக பீச்சில் இருக்கிற வீடியோ வந்து வெளியிடுறாங்க. இதுதான் மரியூபோலோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல புலிகேசி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஜெம்ஸ் பான் டீம்னு பெருமையாக பேசிக்கலாம். இப்போ ஜெம்ஸ் பான் டீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கும் அதுக்கு உக்ரைன் தரப்பில் ஆமாஞ்சாமின்னு போட்டதுக்கும் ஆனால் அங்கே நடக்கிறது பார்த்த அப்படின்னா வேறு விதமாக தலைகீழாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அப்படின்னா இன்னொரு விஷயம், இந்த ரஷ்ய மக்களுக்கு இருக்கிற குசும் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, மிக அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா வொலன்ஸ்கி அவர்கள் வந்து தூக்கமே இல்லாமல், அதாவது ஆரம்பித்த 108 நாள் 109 நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவர் தூக்கமே இல்லாமல் தடுமாட்டுக்கிறாங்க. காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட், மதியம் ஒரு ஸ்டேட்மெண்ட், நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்னடானா இப்போ தான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத மாதிரி மெக்டொனால்டு வேறு ஒரு நிறுவனத்தோட நேம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு வீடியோ பதிவுகள் எல்லாமே எங்கன்னா, மெக்டொனால்டு இன்னைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையில் இல்லையா இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது அங்கே இருக்கிற க்ரௌடை பாருங்கள், மக்கள் சாப்பிட்டு பல மாதம் ஆன மாதிரி மிகப்பெரிய ஒரு லாங் க்யூ மட்டும் இல்லாமல் ஒரு செலிப்ரேஷன் டே மாதிரி கொண்டாடி இருக்கிறாங்க யார், ரஷ்ய மக்கள். இந்த பக்கம் உக்ரைன் தரப்பில் எந்த அளவுக்கு காண்டாக இருப்பாங்க, இங்கே சோறு தண்ணி கூட இல்லாமல் மிகப்பெரிய இங்கே ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ற பேரில் உள்ளே வந்து எந்த அளவுக்கான இங்கே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பெரிய அளவுக்கு நாங்கள் இழந்துட்டோம், செவடானாக்ஸை இழந்துட்டோம், மரியூ போல் இழந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மனுஷங்க கத்தாத குறையாக உலக நாடுகள் முழுமையாக பொருளாதார தடை போட்டு ஒவ்வொருத்தரும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறான். எந்தெந்த நாடுகள் பொருளாதார தடை போடுச்சு அந்த நாடு அதுக்கு மேலே பாதிக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் யூகே சுத்தமாக போயிடுச்சு. அதேமாதிரி அமெரிக்கா பாருங்கள், நேற்று அமெரிக்கா பொருளாதாரம் சரிஞ்சதுனால இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி, இந்தியாவோட பங்கு சந்தையும் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் உலக நாடுகளே இங்கே கொந்தளிச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே உட்காந்துட்டு சார் சாப்பிட்டீங்களா சார்ன்ற மாதிரி உட்காந்து பர்கரை சாப்பிட்டு அந்த ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடுறீங்களே, அந்த ரஷ்ய மக்களுக்கு இருக்கிற குசும்பு வந்து மிகப்பெரிய ஒரு குசும்பு. இதுக்கு வந்து இன்னொரு விஷயமாகவும் சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் எந்தெந்த நிறுவனங்கள் இங்கே ரஷ்யாவை விட்டு வெளியேறுகின்றதோ அதே நிறுவனங்கள் மீண்டும் வேறு ஒரு பெயரில் கண்டிப்பாக ரஷ்யாவில் அவங்க வந்தே தீர வேண்டும், இதுதான் விதி. இதுக்கான முதல் ஆதாரம் இந்த மெக்டொனால்டு உள்ளே வந்ததுக்கான ஆதாரம் அப்படின்ற மாதிரியும் ரஷ்யா தரப்பில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ எது எப்படியே எல்லோரும் ரஷ்ய பொருளாதாரம் விழணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு தடை வீசி அவங்க தனிமைப்படுத்துன்னு நினைச்சாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள பார்த்தா மக்கள் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த அப்டேட்னா ரஷ்யா வந்து சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நாங்களும் இந்தியாவும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள், அதாவது 2018 அக்டோபரில் 5.43 பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தம் மட்டும் S-400 மிசைல்ஸ் கொடுக்குற மாதிரி, இந்த S-400 மிசைல்ஸ் கொடுக்குற அக்ரிமெண்ட் சைன் ஆன உடனே 2018 அப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியா மீது கடுமையான பொருளாதாரத்தில் போட வேண்டிய சுச்சுவேஷன் வர, பொருளாதார தடைகள் போட வேண்டிய எங்களுக்கு நிர்பந்தம் வந்துடும்ன்ற மாதிரி நிறைய கடுமையாக எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இந்தியா வாங்குச்சு. வாங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ போர் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல,
இப்போ 24 ஸ்டார்ட் பண்ண உடனே பைடன் அரசுமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருந்தீங்களே அந்த S400 மிசைல்ஸு, நீங்கள் அதுக்கு வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஜேம்ஸ் பான் டீம் இருக்குல்ல, அதாவது யூகேனுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கக்கிட்ட அவங்க மிசைல்ஸே ஒன்றுமே இல்லை, அவங்களே 1960 காலத்தில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, இதில் இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய மிசைல்ஸும் சேர்த்தி தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. ஸோ தற்போதைக்கு இந்தியாவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலிகேசி டீம் பெரிய அளவுக்கு அங்கே இருக்கிற உள்ளெல்லாம் விசாரணை பண்ணி நியூஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நேற்று கூட ரவிக்குமார் சோம் சேனலில் சொன்னல, ஒரு 12 பேர் ஜேம்ஸ் பான் ரேஞ்சுக்கு உக்ரைனுக்குள்ளே போயிட்டு சும்மா ரஷ்யா வந்து ஆட்டுன்னு ஆடுறாங்களா, 40 கர்னர்களை வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க, அதில் 20 பேர் இந்த ஜேம்ஸ் பான் டீம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு மேற்குலக மீடியாக்கள்லாம் பெருமையாக பேசி அப்படியே சோர் சாப்பிட்டுருக்கிறாங்க. நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லைல்ல, அதையும் உட்காந்து கலாச்சிட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டாங்க S-400 மிசைல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, இன்றைக்கி காலையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆன் த வே, கூடிய வெறும் இந்த இயர் டிசம்பருக்குள்ளார நாங்கள் S-400 மிசைல்ஸ் வந்து டெலிவரி பண்ண போகிறோம், இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாமே முடியும் தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்டேட் என்ன, இந்தியாவிலேருந்து மருத்துவம் படிப்பதற்காக உக்ரைனுக்கு போனாங்கல்ல, அவங்கள மீட்டுட்டு வரும்போது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்தது. இங்கே தமிழ்நாடு சார்பாகவும் ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்பட்டது அப்போ, ஏன்னா அங்கிருந்து மாணவர்களை மீட்க முடியல அப்படின்ற மாதிரி இந்தியா மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டது. அதெல்லாம் அவங்களுடைய எதிர்கால படிப்புக்கு ஒரு சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இங்கே கூட மார்க்சிஸ்டோட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, வேறு வழியே இல்லாமல் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் லோனை தள்ளுபடி பண்ணணும், ஏன்னா அவங்களால திருப்பி செலுத்த முடியாது, அவங்க அந்தளவுக்கு ஏழ்மையில் இருக்கிறவங்க, யார் இங்கிருந்து அங்கே போயிட்டு ஏழ்மையின் காரணமாக படிக்கிறாங்கல்ல, அவர்களுடைய லோனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு கூட சேர்ந்து 2-3 எம்பி ஆமாப்பா அவர் சொல்கிறது கரெக்டு தான், அந்த லோனை தள்ளுபடி பண்ணுங்கள், அது இல்லாமல் இங்கே இந்தியாவிலே மெடிக்கல் சீட் நீங்கள் இங்கே தான் நிறைய காலேஜ் இருக்கு இல்லையா, அதில் தமிழ்நாட்டிலையும் இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டை கொடுக்கணும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட 20,000 மாணவர்களுக்கு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க ரஷ்யா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து அங்கே அதாவது உக்ரைனில் விட்டீங்க இல்லையா பாதியிலே, அப்படியே வந்து நீங்கள் என்கிட்ட கண்டினியூ பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இது எல்லா அங்கீகாரமும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரஷ்யா தரப்பில் சொல்லிட்டாங்க. இதில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான், இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒன்று இப்போ எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு எல்கேஜி யூகேஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்க, திரும்பி என்ன பண்ணாங்க, இல்லைப்பா நாங்கள் கொண்டு வரோன்றமா சொன்னாங்க, உடனே இதுக்கு எங்களுடைய போராட்டம் தான் வெற்றின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் முன்னெடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்குமே வந்து யாரும் ஸ்டிக்கர் ஒட்டிடாதீங்கப்பா, நாங்கள் சொன்னதுனால தான் புடின் வந்து ஒத்துக்கிட்டாரு, இதுக்கு வந்து எங்கள் கட்சி பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து இங்கே லோக்கல் கட்சிகளோ இல்லை வேறு கட்சிகளை வந்து எங்களால் தான் புடின் இது மாதிரி பண்ணாருன்னு சொல்லிடாதீங்கப்பா, இது தெரிஞ்ச நியூஸ், அவங்கள அனௌன்ஸ் பண்ண நியூஸ். அடுத்த அப்டேட்னா, அந்த நுபுர் சர்மாவை எதிர்த்து ஒரு சில போராட்டங்களும் ஒரு சில இடத்துல கலவரங்களும் வெடித்தது. இந்த கலவரங்கள் அடிப்படையில் ஒரு சில வீடுகளும் இடிக்கப்பட்டு நியூஸை நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சைபர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த சைபர் தாக்குதல் வந்து டிராகன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பேர், அவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க, இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற 70 முக்கிய நிறுவனங்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு சைபர் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டுமே முடக்கியிருக்கிறாங்க. தேசிய வேளாண்மை மேம்பாட்டு விரிவாக்கனுடைய வெப்சைட்டும் இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலோட வெப்சைட்டும் அதோடு சேர்ந்து டோட்டலாக 70 சொல்லியிருக்கிறாங்க. முடக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வாசகத்தை பதிச்சிட்டாங்க, உங்களுடைய உன்னுடைய மதம் உனக்கு என்னுடைய மதம் எனக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க மட்டுமே தாக்குதல் நடத்தலை, வேறு பலரும் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற 50 மேற்பட்ட வெப்சைட்லாம் முடக்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து 1877 அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. பொறுப்பேற்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு சில வாசகத்தை பொறிச்சிருக்கிறாங்க, இந்திய மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது அவங்களுக்கு பிடித்த மதம் அவர்கள் தழுவலாம், ஆனால் இஸ்லாம் மதத்தின் மீது யாராவது தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்ற மாதிரியும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைபர் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மிக கவனமாக இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சைபர் தாக்குதல் உள்ளாக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, இன்னும் வலிமையாக கட்டியமைக்க வேண்டும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எந்த விஷயத்துக்கே இந்த அளவுக்கு சைபர் தாக்குதல் அப்படின்னும்போது இன்னும் போக போக ஏதாவது ரெண்டு நாட்டுக்குள்ளே போர் வரும்போது என்ன மாதிரி சைபர் தாக்குதல் நடக்கும்ன்றது இந்தியா இன்னும் வலுவாக கட்டியமைக்க வேண்டிய தருணம், இது வந்து உணர்த்துகின்ற தருணமாகவும் மாறுகிறது. அதே மாதிரி அடுத்த அப்டேட்னா இலங்கையில் தான், இலங்கையில் நாளுக்கு நாள் வந்து போராட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. போராட்டம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அது பெட்ரோல் டீசல் வாங்கணும் அப்படின்னாவே குறைஞ்சது ஒரு நாள் ரெண்டு நாள் கியூவில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. கியூவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் நேற்று கூட தனியார் பேருந்துகள் ஒரு சில பேருந்துகளை வந்து நாங்கள் இதுக்கப்புறம் இயக்கலப்பா, இந்தளவுக்கு கியூவில் நின்றுக்கு எங்களால் டீசலும் பெட்ரோலும் வாங்கி போட முடியலன்ற மாதிரி போராட்டத்தை அவங்களும் முன்னெடுத்துட்டாங்க.
இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டோக்கன் அடிப்படையில் கொடுத்துட்றேன். இனிமேல் நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு வந்தீங்கன்னா டோக்கன் அடிப்படையில் கொடுத்துறேன், யாரும் எங்கே கியூவில் நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்தியா கிட்ட தொடர்ந்து உதவிகள் கேட்டுட்டுருக்குறோம். இந்தியாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மந்த் எண்டு ஒரு 22ஆம் தேதி சலுகை அடிப்படையெல்லாம் கிடையாதுப்பா, லோன் அடிப்படையில் கடன் அடிப்படையில் உங்களுக்கு டீசல் ஆயில் கொடுக்குறோம், டீசலும் பெட்ரோலும் நீங்கள் வாங்கிக்கோங்கிற மாதிரி இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம இந்த பிரச்சனை வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படி என்ன, காஷ்மீர் இஷ்யூ தான். காஷ்மீரில் இந்த பண்டிட்டுகளை வெளியேற்றுறதுக்காக தீவிரவாதிகள் வந்து ஒரு சில தாக்கல் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கிற பண்டிட்டுகளை வந்து தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வெளியேறதுக்கான சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. தொடர்ந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 30 தீவிரவாதிகள், அதாவது பயங்கரவாதிகள்னு சொல்கிறாங்க, 30 பயங்கரவாதிகள் உட்பட 100 பேர்த்த சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் இல்லாத பெரிய அளவுக்கான என்கவுண்டர் இப்போ நடந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று கூட லஷ்கர் தொய்பானுடைய தொடர்புடைய மிக முக்கிய 3 தீவிரவாதிகள் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லியும் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துப்பாக்கி சண்டை, யாராவது ஒரு தீவிரவாதி சுட்டு வீழ்த்தது, அந்த மாதிரி ஏதாவது தொடர் சம்பவமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. காஷ்மீரில் இன்ன வரைக்கும் அமைதி பெரிய அளவுக்கு திரும்பவில்லை. இந்த நுபுர் சமாவை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கல்ல, போராட்டத்தை முன்னெடுத்து அதுக்கப்புறம் அது கலவரமாக மாறுச்சு இல்லை. ஸோ இதற்குமே கூட நிறைய, அதாவது காஷ்மீர் முழுவதும் ஜம்முவாக இருக்கட்டும் இல்லை காஷ்மீர் இருக்கட்டும் எல்லா பகுதியும் வந்து 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. நிறைய நெட்டை வந்து முடக்க வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சில இடத்துல வந்து ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படின்னா யூகேனுடைய ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அமேசான் காட்டில் மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்குது, அந்த மர்மத்தை விளக்குவதற்காக நாங்கள் பெரிய அளவுக்கு வெளியே கொண்டு வரப்போகிறோன்னு சொல்லிட்டு 2 ரிப்போர்ட்டர் வந்து உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு பெரிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள போகிறோன்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆளுங்க வரவே இல்லை. வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே, அதாவது யூகேலேருந்து ஒரு பெரிய டீமே அமேசான் காட்டில் நாங்கள் சர்ச் பண்ண போகிறோன்ற மாதிரி போனாங்க. போனதில் ஒரு சில குழு கிடச்சிருக்கான், அவங்களுடைய உடைமைகள் மட்டும் பிரேசிலினுடைய போலீஸுக்கு கிடச்சிருக்கான். மேபி இது வேறு யாராவது அந்த இடத்துல உள்ளே இல்லீகல் வேலைலாம் செய்கிறாங்கல்ல, அவங்க கையில் மாட்டியிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அமேசான் காட் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சட்டவிரோதமான செயல்கள் அதிகமாக நடக்குது. இந்த சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய கும்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண போராட்ட ஆளுங்களை கொண்டுட்டு அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் மீது பழிய போட்டுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மலைவாழ் மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆளுங்களை கொள்ளுன்ற அளவுக்கு எய்ம் இருக்காது. ஆனால் இதை கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலைவாழ் மக்கள் தான் கொண்டிருப்பாங்கன்ற மாதிரி அடுக்கடுக்காக அவங்க மீது பழியை போட்டு இந்த சட்டவிரோதமான கும்பல் தொடர்ந்துங்க செயல்பட்டுட்டு தான் இருக்குது. உலகத்துக்கே சவால் விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சட்டவிரோத கும்பல் இன்னும் அமேசானில் இருக்க தான் செய்யுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபைனல் அப்டேட் என்னென்னா, பாகிஸ்தானும் சீனாவும் என்றைக்குமே அண்ணன் தம்பி மாறிப்பான்னு சொல்லிட்டு எப்பவுமே கட்டி பிடிச்சே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சீனா வந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு சில சீனாவுக்கு போய் விசிட் பண்ணாங்கள்ல, அப்போ கூப்பிட்டு ஒரு சில வார்னிங்குமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து சீனர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருக்கீங்க. கடந்த மாதம் கூட ஒரு முக்கிய இடத்துல வந்து தற்கொலைப்படை தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 30 சீன மொழி பேசுகின்ற மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒரு பஸ்ஸில், அதாவது சீன மக்கள் வருகின்ற பஸ்ஸில் வந்து தாக்கல் நடத்திருக்கீங்க, அதில் 9 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு சில இடத்துலலாம் தேடி தேடி கொண்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரிவினை மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சீன மக்களை பார்த்தாவே அடித்து கொள்கிற அளவுக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு சில இயக்கம் வந்து தொடர்ந்து இருக்க தான் செய்யுது. அதை முதல்ல தடை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய நட்பு வந்து வலுப்பெறும்ன்ற மாதிரி வார்ன் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா 2 நாட்டுக்கு இருக்கக்கூடிய வியாபார ஒப்பந்தங்களாகட்டும் இது இருந்தும் இதுக்கப்புறம் வந்து தொடரணும்னு நம்ம விரும்புகிறோன்ற மாதிரி சீனா தரப்பில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்டையும் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனலை. முழுமையான தகவலை ரவிக்குமார் சோமண்ட சேனலை இன்றைக்கி ஈவினிங் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.